ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்புறமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களுடைய யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்களும் ஒருவருக்கொரு உங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக, ஆராதனை நிறைவடைந்தவுடனே நேரடியாக வீட்டுக்கு போகாதபடி பாரிஷால உங்களுக்காக டீ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே தேநீர் அறிந்து உங்களுடைய அன்பை உங்களுடைய வாழ்த்தலை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து விட்டு நீங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இதை போலத்த ஒரு காலத்திலே ராஜா ஒருவர் தன்னுடைய மந்திரியிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்பினாராம். கடவுள் எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினாராம். அப்போது இந்த மந்திரி சொன்னாராம், மனிதனுடைய துன்பத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தருவதற்காக கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று சொன்னாராம். உடனே ராஜா கேட்டாராம், அதுக்கு எதுக்கு அவர் இந்த உலகத்தில் வரணும்? அவர் சொன்னால் அவருடைய சொல்லை கேட்பதற்கு எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அனுப்பி மனிதனை துன்பத்திலிருந்து விடுவித்திருக்கலாமே, ஏன் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வினாவை எழுப்பினாராம். அப்போது அந்த மந்திரி சொன்னாராம், எனக்கு இதற்குரிய பதிலை சொல்வதற்கு ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னாராம். உடனே ராஜாவும் அவகாசம் கொடுத்தார். நாட்கள் சென்றது. இந்த மந்திரி ஒரு டூர் ராஜாவுக்காக அரேஞ்ச் பண்ணாராம். பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு நாம ஒரு சுற்றுலாவாக போயிட்டு வரோம் சொல்லி ராஜாவுடைய குடும்பத்தாரையும் அதோடு கூட தானும் வருவதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுற்றுலாவாக படகுகளை செல்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்து அந்த நாளிலே எல்லோரும் படகுகளை ஏறினார்களாம். ராஜா, ராஜாவுடைய குடும்பத்தார் எல்லோரும் ஏறின பிறகு சற்று தாமதமாக இந்த மந்திரி ராஜாவுடைய சின்ன கை குழந்தையையும் தூக்கி கொண்டு படகுகளை ஏறினாராம். படகுகளை அவர்கள் கடலிலே சென்று கொண்டிருக்கிற போது ராஜா பார்க்கும்படியாக தன் கையில் வைத்திருந்த ராஜாவுடைய அந்த சின்ன குழந்தையை தண்ணீரில் விட்டு விட்டாராம் இந்த மந்திரி. உடனே ராஜா என்ன செஞ்சிருப்பாரு, தண்ணிக்குள்ள அவர் குதிச்சுட்டார். தன் மகனை காப்பாற்றுவதற்காக குதிச்சு தூக்கிட்டு வந்தாராம். தூக்கிட்டு வந்து பார்த்தா அது உண்மையிலே தாம் பிள்ளை இல்லையா, அது ஒரு மெழுகு பொம்மையா இருந்துச்சா. உடனே மந்திரி பார்த்து ரொம்ப கோபமா கேட்டாராம், எதுக்கு இப்படி என்னை நீ ஏமாத்தின, முட்டாளாக்கிட்டே என்று சொல்லி சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வர வேண்டும், துன்பத்தை மனிதனுடைய துன்பத்தை போக்குவதற்கு அவரிடத்தில் ஏராளமான தூதர்கள் உண்டே, அவர்களை அனுப்பியிருக்கலாமே என்று சொல்லி கேட்டீர்கள். இப்போ உங்க குழந்தை இது தண்ணிக்கல விழுந்துச்சு, இதை காப்பாத்துறதுக்கு இத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க சொல்லியிருக்கலாம், என் பிள்ளை தண்ணியில் விழுந்துருச்சு காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா ஏன் நீங்க செய்யல? இது உங்க பிள்ளையா இருக்கிறதுனால, இந்த பிள்ளையின் மீது நீங்க அளவற்ற அன்பு வைத்தபடினாலே இந்த பிள்ளையை நீங்களே காப்பாற்றுவதற்காக தண்ணீர்ல குதிச்சீங்க. இதே போலதான் இந்த உலகத்தை படைத்த கடவுள் கூட தம்முடைய ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தினாலே வாழ்ந்து பாவத்தினாலே அவர்கள் துன்பக் கடலிலே மூழ்குகிற போது அதை காண சகிக்க மாட்டாதவராக இந்த உலகத்திலே தாமே மனிதனாக வந்து பாவத்திலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும் மனிதனை தூக்கி எடுப்பதற்காக உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாவதற்காக அவர் வந்தார். அவர் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்கிற நற்செய்தியை சொன்னாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கூட அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இவ்வுலகத்திலே மனிதனாக வந்தார். கிறிஸ்து பிறப்பு என்பது எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது. வேதத்திலே அவருடைய பிறப்பின் செய்தியை யார் யாருக்கெல்லாம் அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல, எல்லா தரப்பினருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி என்பது அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சாதாரண பாமரர்களாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்தார் என்று சொல்லுகிற செய்தி சொல்லப்பட்டது. மிக சிறந்த ஞானிகளாக இருந்தவர்களுக்கும் கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுகிற செய்தி என்பது அறிவிக்கப்பட்டது. யூதர்களுக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. யூதர் அல்லாதவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இளையவர்களுக்கு மாத்திரமல்ல, யோசேப்பு, மரியாள், எலிசபெத் போன்றவர்களுக்கு மாத்திரமல்ல, வயதிலே மூத்தவர்களுக்கும் இந்த செய்தி என்பது அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 2 முதியவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று சிமியோ என்ற முதியவர், 2வதாக அன்னாள் என்று சொல்லுகிற முதியவர். இவர்கள் ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தவர்கள். இவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய
Perapin seidi, Mesia perendrakra ini soligar seidi, beri perhatikan apa arkron. Indah alilum, Simeon ke beri perhati perhati, anda berak Yesus Kristus dikurite, umur udah kuranan, pandiin, seidi agalan, pakin tu kurite beri pikirin. Simeon ke, yevidat le anda tami beri perhati kiraar, abulori nama ya perhati perhati dah kiran dadu, ini soliga parto medisional, irwati ainda wasal tule parkron, ini Simeon, abar nidiyum dewa bakti bula berak, Israelin, ardal berah. காத்திருக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரவேலின் ஆறுதல் இந்த இயேசுவை கண்டபோது அவர் சொல்லுகிற காரியம் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்கின்றார் யார் இந்த இயேசு சிமியோனுடைய பார்வையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் இஸ்ரவேலுக்கு ஆறுதலாக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஆறுதலின் தேவனாக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து வந்தார் இந்த ஆறுதலின் தேவன் எப்படிப்பட்ட ஆறுதலை நமக்கு தருகின்றார் வெறும் வார்த்தையினாலே மாத்திரம் ஆறுதல் தருகிற தேவன் அல்ல ஒருவேளை மனிதர்களாக நாம் பிறருக்கு ஆறுதல் தருவதற்கு வார்த்தைகளினாலே சில ஆறுதலை நாம் சொல்லலாம் சில உதவிகளை செய்தலாம் ஆறுதலை தரலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளுகின்ற ஆறுதலோ அது வாழ்வு தருகின்ற ஆறுதலாக இருக்கிறது வாழ்வு தருகின்ற ஆறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வருகை என்பது அமைந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த ஊர் பெத்லகேம் ஏன் அவர் அதை தெரிந்து கொண்டார் அது தாவீதின் நகரமாக இருந்தது வேத வாக்கியங்களின்படியாக அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுவார் என்பதனாலே அவர் பெத்லகேமை தம்முடைய பிறப்பிற்கான இடமாக கொண்டார் தாவீதின் வம்சத்தை தம்முடைய பிறப்பிற்கான குடும்பமாக அவர் தெரிந்து கொண்டார் இதிலே அடங்கியிருக்கின்ற ஒரு சத்தியம் என்ன தாவீதின் வாழ்விலே செய்த அதே செயலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆறுதலின் தேவன் வாழ்வு தருகின்ற ஆறுதலை நமக்கு தருகிறார் வார்த்தையினாலே மாத்திரமல்ல வாழ்வை தருகின்ற ஆறுதலாக அவருடைய ஆறுதல் இருக்கிறது 2 சாமுவேல் 9 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் அங்கே யோனத்தானின் மகன் மெவிபோசேத் என்று சொல்கிற மகன் இரண்டு காலம் முடமான மகன் இருக்கின்றார் தாவீது தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற போது அவர் எழுப்புகிற கேள்வி என்ன என யாராவது தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று சொல்கிற கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம் 2 சாமுவேல் 9 அதிகாரத்தினுடைய 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் யார் இந்த சவுல் தாவீதை வேட்டையாடும்படியாக செயல்பட்டவர் சவுல் தாவீது தன்னுடைய சொந்த மருமகனாக இருந்த போதிலும் கூட அவரை பொறாமை கொண்டு பகைத்து எப்படியாகிலும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணினவர் அப்படிப்பட்ட குடும்பத்திலே தேவ நிமித்தமாக தயையை பெறக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன இங்கே யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் இரண்டு கால்களும் உடமானவன் சவுலின் வம்சத்தார் எல்லாரும் அது அழிக்கப்பட வேண்டிய வம்சத்தாராக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்த தீமை அப்படிப்பட்ட ஒரு தீமையாக இருக்கிறது அழிவிற்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் முந்தைய பகுதியிலே பார்க்கிறோம் சவுலின் குடும்பத்தாரிலே சிலரை தாவீதுக்கு நெருக்கமானவர்கள் கொன்று போட்டு தாவீதத்திலே நல்ல பேர் வாங்கலாம் என்று சொல்லி செயல்பட்டார்கள் ஆனால் தாவீது அதை விரும்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அதோடு கூட மாத்திரமல்ல தெய்வ நிமித்தமாக சவுலின் குடும்பத்தாரிலே தயை பெறத்தக்கவர்கள் யார் என்று சொல்லுகிற கேள்வி எழுப்புகின்றார் இங்கே இருக்கக்கூடியவன் யார் தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அல்லது தனக்கு ஆட்சிகளை உதவி செய்யக்கூடிய ஒரு மகன் அல்ல ரெண்டு காலம் முடமானவனாக இருக்கின்றான் ரெண்டு காலம் முடமானவன் ஏன் அவர் முடமானார் அவர் ஓடி செல்கையிலே யுத்தத்திலே தப்பி செல்கிற போது சிறு வயதாக இருக்கிற போது அவரை சுமந்து சென்ற தாதியார் அவரை கீழே போட்டபடினாலே அவருடைய இரண்டு கால்களும் முடமானது இங்கே ஆண்டவர் நமக்கு கற்று தருகிற ஆவிக்குரிய சத்தம் அதுதான் அவருடைய நாமத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் நாம் இவ்வுலகத்தாருடைய கரங்களிலே நாம் இருக்கிற போது கைவிடப்பட்டு முடமாகி போயிருக்கிற நாம் மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் தேடி வந்து அழைத்து ஏற்றுக்கொண்டு நமக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்ன 7 வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கிறோம் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்கிறார் சாவுக்குரியவன் கைவிடப்பட்டவன் எதற்கும் பயனற்ற நிலையிலே முடமாகி போயிருந்தவனுக்கு கொடுத்த ஆறுதல் என்ன நீ என்னோடு கூட நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிப்பாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் தகுதியற்ற நம்மை அவர் தேடி வந்து நமக்கு வாழ்வு தந்து என்னாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்கிற ஆசீர்வாதத்தை தருகின்றார் எப்படி யோனத்தானுடைய குடும்பம் அல்லது சவுலின் குடும்பம் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அதே போன்ற நிலையில்தான் நாமும் இருக்கின்றோம்
எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாம் அதிகாரத்துடைய முதல் வசனம் யாராவது வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போனவர்களாக அல்லது செத்த நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர் கொடுத்த தேவன் மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக அவர் என்ன செய்கின்றார்? ஏழாம் வசனத்தில் வாசியுங்க, எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஏதோ பொழைச்சு போ உனக்கு ஒரு இரக்கத்தை தரேன் என்பது மாத்திரமல்ல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த நம்மை உயிரோடு கூட எழுப்பி தமக்கு சமமான நிலையிலே நம்மை ஆண்டவர் உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். வாழ்வை இழந்த நிலையிலே பயனற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த யோனத்தானுக்கு தாவீதின் மூலமாக ஒரு வாழ்வு கிடைக்கின்றது. இதே போல இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் வாழ்வு தருகிற தெய்வமாக அவருடைய ஆறுதல் என்பது வெளிப்படுகிறது. உலகத்தாலே கைவிடப்பட்ட நிலை, வாழ்வில் பலவீனங்களினாலே சோர்ந்து போன நிலை, இன்னுமாக இந்த யோனத்தானை தாவீது அழைக்கிற போது அவர் எங்கே இருந்தார் என்று சொன்னால், ஐந்தாவது வசனம் 2 சாமுவேல் 9 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கிறோம், லோதேபார் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிறார். அது வனாந்தரமான ஒரு இடம், வனாந்தரமான ஒரு இடத்திலே முடவனான ஒரு மனிதன், பகைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் இருக்கின்றான். அவனை அழைத்து வந்து தன்னோடு கூட பந்தியிலே அமரும்படியான ஒரு வாழ்வை தாவீது ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட அமரும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த அனுபவம் என்பது, இந்த ஆசீர்வாதம் என்பது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக கிடைக்கின்ற ஆசீர்வாதம் அல்ல, அது ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, இந்த உலக வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆறுதலை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல் வாழ்வை தருகின்ற தேவனாக இருக்கிறார். நாம் பிழைத்திருக்கும்படியாக, நாம் சுகித்திருக்கும்படியான ஒரு வாழ்வை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான ஆறுதல் என்பது தேவைப்படுகிறது. யோனத்தான் மடமான நிலை, கைவிடப்பட்ட நிலை, கொலை செய்யப்பட வேண்டிய குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார். அவருக்கு தாவீது கொடுத்த ஆறுதல் பந்திகளை அப்பம்புசிக்கும்படியான ஆறுதலை தருகின்றார். இங்கே புதிய ஏற்பாட்டிலே சிமியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய நிலை என்ன? அந்நியருடைய கையிலே நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, கர்த்தரை சுயாதீனமாக ஆராதிக்க முடியாத நிலை, சமய வாழ்விலும் சமூக வாழ்விலும் அடிமைத்தனம் சூழ்ந்து கொண்டிருந்த நிலையிலே எப்போது கர்த்தர்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை தருவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட ஆறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சிமியோனுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆறுதலை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது, இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு என்று அவர் காத்திருந்த ஒரு மனிதராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஆறுதலுக்காக நாம் காத்திருக்கிறோமா? இந்த பண்டிகையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை, நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன். இந்த ஆறுதல் வெறும் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, உனக்கு ஒரு முழுமையான வாழ்வை தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். தனிமை உணர்வுகள், சோர்வுகள், பல நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களே நம்முடைய வாழ்வை அர்த்தமற்றதாக, நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்து போக செய்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரலாம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்து ஆறுதலை தருகிற தெய்வமாக இருக்கின்றார். ஆறுதலின் தேவன், அவர் தருகிற ஆறுதல் வாழ்வுதரும் ஆறுதலாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சிமியோனின் அனுபவத்தில் எல்லாம் பார்க்கிற போது இந்த வாழ்வு தருகின்ற ஆறுதல் அது வாக்கு பண்ணப்பட்ட ஆறுதலாக இருக்கிறது, வாக்கு பண்ணப்பட்ட ஆறுதலாக இருக்கிறது. இதே பகுதியிலே 2 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். லூக்கா 2 அதிகாரத்தினுடைய 26 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. உன் வாழ்நாளிலே நிச்சயமாக இந்த ஆறுதலை நீ கண்டுவிட்டுதான் நீ உன்னுடைய வாழ்வை ஓட்டத்தை நீ நிறைவு செய்வாய். அது மாத்திரமல்ல, சிமியோனே அறிக்கை செய்கிற காரியம் என்ன? 31 வசனத்திலே பார்க்கிறோம், தேவரீய சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எப்போது எந்த நிலையிலே எவ்விதத்திலே நமக்கு ஆறுதல் தர வேண்டும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். அவைகளெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்கான காலங்கள் அது தாமதித்துக் கொண்டிருக்கலாம், ஆனாலும் சூழ்ந்து போக வேண்டாம். எந்த நேரத்திலே எவ்விதத்திலே நம்மை ஆறுதல் படுத்தி நமக்கு வாழ்வு தர வேண்டும் என்பதை நிச்சயமாக ஆண்டவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். இந்த சிமியோன் தேவ பக்தி உள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தார். பல காலம் ஆலயத்திலே கர்த்தரை அவர் ஆராதிக்கிற மனிதனாக இருந்தார். அவருடைய வாழ்வை குறித்து வேதம் சொல்லுகிற போது நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவருடைய வாழ்விலே ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்கு சென்றார், நீதியோடு கூட வாழ்ந்தார், தேவ பக்தியை அவர் பெற்றுக்கொண்டார், தேவனுடைய வழிகாட்டுகின்ற வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்ட போதிலும் கூட உள்ளத்திலே ஆறுதல் இல்லாத நிலையிலே வாழ்ந்து வந்தார்.
என்று சொன்னால், தேவன் நியமித்த வேளை வருகின்ற வரை அவர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தெய்வ வாக்கு தத்தங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கருது. இவ்வுலகத்திலே நம்மை உருவாக்கிய ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற போதே நமக்கான எல்லாவற்றையும் அவர் திட்டம் செய்து அதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்மை படைத்து விட்டு நமக்கு எது தேவை என்று யோசித்து யோசித்து செய்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இதை படைப்பின் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கான உணவு, அவனுக்கான உறவு, அவனுக்கான உறைவிடம் என்று எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு கடைசியில் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வுகளில் கூட ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுகிறாரே, ஆண்டவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கவில்லையே, ஆண்டவர் ஏன் இன்னமும் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிற இயக்கங்கள் வருகிற போது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது. நமக்கு இன்று அவர் ஆயத்தப்பட்டு இருக்கிறார், நமக்கு இன்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். ஏற்ற வேளையிலே நம்முடைய எல்லா பாடுகளில் இருந்து, இந்த உலகத்தின் போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தை தருவதற்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்பண்ணியிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிற அழகான வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா? ரோமர் 8 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனித வாழ்விலே நன்மை என்பது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தெய்வ பார்வையிலே அவர் நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறது எல்லாம் நம்முடைய நன்மைகளுக்காகவே, தம்முடைய நன்மைக்காக அல்ல, தம்முடைய ஜனங்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே எல்லா நன்மைகளையும் அல்லது எல்லா அனுபவங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆறுதல் என்பது இனிமேல் வரவேண்டிய ஒரு ஆறுதல் அல்ல, நமக்கு என்று ஏற்கனவே வாக்கு செய்யப்பட்ட ஆறுதலாக இருக்கிறது. மேசியாவின் வருகையை கூட அவர் பிறப்பதற்கு முன்பாக உலக தோற்றத்திலே அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது. மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்த போதே மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக, பிசாசின் தலையை நசுக்கும்படியாக தேவகுமார் இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லுகிற செய்தி உலகத்தின் தோற்றத்திலே அறிவிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்வில் கூட நமக்கு ஆறுதலையும் ஆறுதலின் மூலமாக வாழ்வியை தருவதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். வாக்குகளை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற போது இந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் தருகிற ஆறுதல் என்பது வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள செய்கிறதாக இருக்கிறது. நம்மை ஒருவேளை பிழைத்திருக்க செய்கிற ஒரு ஆறுதலாக மாத்திரமல்ல, வாழ்வு தருகின்ற ஆறுதலாக மாத்திரமல்ல, ஆண்டவர் தருகிற ஆறுதலை பெற்றுக் கொள்கிற போது வாழ்வின் எவ்விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடிகிறது. இங்கே சிமியோனுடைய வாழ்விலே நாம் பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவரை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு சொல்லுகிறார். 29 வசனத்திலே, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறேன் என்று சொல்லுகிறார். உமது அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறேன், இதனுடைய அர்த்தம் என்ன? இனிமேல் மரணம் வந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது, என் ஆறுதலை நான் பார்த்து விட்டேனே, இனிமேல் என்னுடைய வாழ்விலே எதுவும் என்னை வேதனைப்படுத்தி விட முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு அறிக்கையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்றுக் கொண்டவர்கள் வாழ்விலே நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வார்கள். மனிதனுடைய வாழ்விலே நிறைந்த ஒரு போராட்டம் அல்லது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்துரு என்ன? மரணம் என்பதுதான். ஒருவேளை ஒரு மனிதன் மரணத்தையும் சந்திக்க அவன் தைரியப்படுவான் என்று சொன்னால் வாழ்வின் எந்த சவால்களையும் அவனாலே நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். மனிதனுடைய வாழ்வினுடைய கடைசி சவால் என்ன? மரணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், உங்களை கொலை செய்ய அல்லது என் நாமத்தில் நிமித்தம் உங்களை துன்புறுத்தி கொலை செய்வார்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால் உங்கள் உடலைத்தான் அவர்களால் துன்புறுத்த முடியுமே ஒழிய உங்கள் உள்ளம், உங்கள் ஆத்மா என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் வாழ்விலே என்ன பாடுகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கான ஒரு தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 2 முன்பாக ஒரு குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைக்கு மகனுக்கு திருமணம் ஆலயத்திலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். ஆலயத்திலே இப்பொழுது உள்ள நடைமுறை என்னவென்று சொன்னால், திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவரிலே யாராவது ஒருவர் அவருடைய சர்டிபிகேட்ல என்ன இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அதை சொன்னபோது அவர் சொன்னாரு, நாங்கள் கிறிஸ்தவங்க சொல்லி மாறிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வேலை கிடைக்காது, டயசிஸ்ல நீங்க வேலை தர மாட்டீங்க, கவர்மெண்ட் எங்களுக்கு வேலை தராது, அதனால எப்படியாவது நீங்க ஆலயத்திலே எங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அவரிடத்தில் சொன்ன காரியம் அதுதான், வேலைக்காக நீங்கள் ஆண்டவரை தேடாதீர்கள், வேலைக்காக வேறொரு வேஷம் போடாதீர்கள். வேதத்திலே பார்க்க இந்த விசுவாசிகளின் வரிசையிலே பார்க்கிற போது கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக வாளால் அறுக்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கல்லெறியப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் செல்வ சீவான்களாக வாழ்ந்தவர்களாக மாத்திரமல்ல, பசியிலும் பட்டியலிலும் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். எதற்காக? எனக்கு இயேசுதான் வேண்டும், என் வாழ்வு அல்ல, எனக்கு சுவையான உணவு அல்ல,
எனக்கு வசதியான வாழ்க்கை அல்ல, இயேசுவே எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தது நிமித்தமாக பல்வேறு குறைகளை அவர்கள் அல்லது வாழ்விலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள். இதுதான் விசுவாச வாழ்க்கை. நான் பல வருஷமா கோயிலுக்கு வரேன், என் கல்யாணத்துல கோயில் நடத்த மாட்டேன் சொல்றீங்களே, இது அர்த்தமற்றது. ஆலயத்துக்கு வந்தாலும் என் வாழ்விலே எதற்கு நான் முக்கியத்துவம் தந்து வருகின்றேன், எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், அதனாலதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்கிற நிலை அதுவல்ல. கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு குறையாக தெரியாது. பட்டினியிலும் பசியிலும் கூட திருப்தியோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறார். அடிக்கடி நான் நினைவு கூறுகிற தேவ மனிதன் பவுலும் சீலாவும் பேதுருவும் அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டு அடுத்த நாளிலே கொலை தண்டனை என்று சொல்கிற நிலையிலே எப்படி வீட்டில் நல்லா தூங்குறோமோ அதுபோல பேதுரு சிறைச்சாலைகளே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். தன் மரணத்தை குறித்ததான கவலை இல்லை. இதுக்கு முன்னால ஆண்டவரை அவர் காட்டி கொடுத்தார். எதற்காக? ஐயோ, இயேசுவோடு கூட இருந்தேன்னு சொன்னா என்னையே கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்கிற அச்சம் இருந்தது. என்னைக்கு அவருடைய உள்ளத்திலே இயேசுவின் ஆறுதலை அவர் பெற்றுக் கொண்டாரோ, இனிமேல் நான் இதை குறித்து கவலைப்பட போவதில்லை, என் இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நான் கொல்லப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக இந்த பேதுரு பறைசாற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தருகின்ற ஆறுதல் வாழ்வின் எவ்விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கான தைரியத்தை நமக்கு தருகின்ற ஆறுதலாக இருக்கிறது. சிமியோனுடைய வாழ்விலும் இதைத்தான் பார்க்கிறோம். இனிமேல் என் வாழ்விலே எந்த கவலைகளும் கிடையாது, என் மீட்பரை நான் பார்த்து விட்டேன், என் ஆறுதலை நான் கண்டடைந்து விட்டேன், இனிமேல் என்ன என் வாழ்க்கையில் நடைபெற்றாலும் சரி, உடனே ரோம ஆட்சி மாறப்போதா? இல்ல. உடனே எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதா? கிடையாது. ஆனாலும் என் மீட்பரை என் ஆறுதலை நான் கண்டபடிகளாலே இந்த குறைவுகள் போராட்டத்திற்கு நடுவில் கூட நான் சந்தோஷத்தோடு கூட தைரியத்தோடு கூட வாழ்வேன் என்று சொல்கிற அவரு ஆசீர்வாதத்தை அல்லது அந்த ஒரு தீர்மானத்தை சிமியோன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மெய்யான ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற துணிவை நாம் நிச்சயமாக பெற்றுக் கொள்வோம். உலகத்திற்கு ஒரு வாழ்க்கை ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை என்பது அல்ல, பணத்திற்காக ஒரு வாழ்க்கை பரிசுத்தத்திற்காக ஒரு வாழ்க்கை என்பது அல்ல, இரண்டும் இணைந்த ஒரு வாழ்க்கை. என் வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமானது, எந்த நிலையிலும் நான் ஆண்டவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிற இந்த ஒரு வாழ்க்கையை இயேசுவின் ஆறுதலின் மூலமாக சிமியோன் பெற்றுக் கொண்டார். இந்த பண்டிகை நாளில் கூட ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தருகிறார். இந்த ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சிமியோனுடைய வாழ்க்கையில பார்த்தா சொன்னார், தேவ பக்தி உள்ளவன், நீதிமான், ஆலயத்தில் வந்த ஆண்டவரை அவர் அடிக்கடி ஆராதித்த மனிதந்தான். ஆனாலும் உள்ளத்துல ஆறுதல் இல்லாத நிலை, உள்ளத்திலே ஆறுதல் இல்லாத நிலை. எப்போது அவருடைய வாழ்விலே ஆறுதல் கிடைக்கிறது? இந்த இயேசுவை கண்ட உடனே, இந்த இயேசுவை தன் கரங்களிலே ஏந்தின உடனே. 28 பார்க்கிறோம், அவரை தன் கைகளிலே ஏந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் கைகளிலே அவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வந்தா மாத்திரம் போதாது, ஜெபம்னா மாத்திரம் போதாது, காணிக்க கொடுத்த மாத்திரம் போதாது, அல்லது என்னை சேர்த்தால் ஊழியர் செய்தால் மாத்திரம் போதுமானது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்வதற்கு இடம் அளிக்க வேண்டும். இந்த ஆறுதலின் தேவன் தேடி வருகின்றார். எல்லா மக்களுக்கும் ஆறுதலை தருவதற்கு தேடி வருகிறார். யார் இந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும்? ஒன்று, அவருக்காக காத்திருந்தவர்கள். இரண்டாவதாக, அவர் வருகிற போது அழைப்பை தருகிற போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20. வெளிப்படுத்தல் 3:20 வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். யோனத்தான் என்னோடு கூட நித்தமும் பந்தியிலே பங்கு பெறுவான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதம். வாசல் படிகளை நின்று தட்டுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லையா? சமாதானம் இல்லையா? எப்படி நீயாவது இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன், நான் உனக்கு வாழ்வு தருகிறேன். என்னை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட வந்து உன்னோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பேன், உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய். இதுவே உனக்கான ஆறுதலாக இருக்கிறது. உலகத்தினுடைய பொண்ணும் பொருளும் பட்டமும் பதவியும் அந்தஸ்துகளும் ஆறுதலை உனக்கு தர முடியாது. இயேசுவே ஆறுதலை தருகிறவராக இருக்கின்றார். பக்தியின் செயல்பாடுகளும் முழுமையான ஆறுதலை தராது. இவைகள் எல்லாம் இயேசுவை நோக்கி வழிநடத்துகிறது. சிமியோன் தன் வாழ்விலே பல ஆண்டு காலங்கள் இந்த கிறிஸ்துவை காண்பதற்கென்று ஆயத்தமாக ஆவலாக காத்திருந்தார். தன்னுடைய வாழ்வின் காத்திருக்கிற நாட்களிலே சோர்ந்து போகவில்லை, ஆராதனை விட்டுவிடவில்லை, ஆனால் அவற்றிலே திருப்தி கொள்ளவும் இல்லை. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், பலி செலுத்தினோம், காணிக்கை கொடுத்தோம், நியாயப்பிரமாண சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்பதோடு நின்று விடவில்லை. இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுவை என் வாழ்விலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற ஏக்கத்தோடு கூட அவர் காத்திருந்தார்.
அந்த அனுபவத்தை செயல்படுத்துகிற போது ஆறுதலை கண்டடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் தருகிற சவால் அதுதான். ஆலயத்திற்கு வரலாம், பல காலமாக நாம் கிறிஸ்தவர்களாக பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை சந்தித்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என் இயேசுக்கு என்று என் வாழ்வை ஒப்புக் கொடுத்த அனுபவம் இருக்கிறதா? இவைகள் இல்லாமல் பூரணமான ஒரு ஆறுதலை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆறுதலின் தேவன் சிமியோன் இயேசுவை குறித்து சொல்கிற காரியம், ஆறுதல் வர காத்திருந்தவன் ஆறுதலை கண்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். ஆண்டவர் தருகிற ஆறுதல் வாழ்வு தருகின்ற ஆறுதலாக, வாக்கு பண்ணப்பட்ட ஆறுதலாக, வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள செய்கின்ற ஆறுதலாக இருக்கிறது. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.